next one is video lesson 534. Nama 11th business maths vandu just or recall pandrom. Fourth chapter trigonometry. Now you see even function, odd function appen solirke. A function f of x is said to be odd function. That is, x ku minus potomna thirumba minus f of x appen vandhuna idu vandu odd function. Idu nama recall pandradanal konja fast ave paakalam. Odd function ku enna na example sin, tan, then cot, cosecant, இதெல்லாமே வந்து ஆட் ஃபங்க்ஷன். அதே மாதிரி ஈவன் ஃபங்க்ஷனுக்கு வந்து காஸ் சீக்கன் ஈவன் ஃபங்க்ஷன். ஈவன் ஃபங்க்ஷன் அப்படின்னா என்னென்னா எக்ஸுங்கிறதுல இஃப் யூ புட் மைனஸ் யூ ஆர் கெட்டிங் ப்ளஸ் எஃப் ஆஃப் எக்ஸ். ஸோ தட் இட் இஸ் கால்ட் ஈவன் ஃபங்க்ஷன். இதுக்குரிய சம்ஸ் வந்து இந்த இடத்துல இருக்கு. இதை பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சம் வந்து சைன் ஆஃப் 115 இருக்கு இல்லையா, இது ஆக்சுவலாக போன வீடியோடைய கன்டினியூஷன் அப்படின்னு. இப்போ இந்த 150 நம்ம 90 ப்ளஸ் 16 பிரிச்சுக்கலாம். இன்னும் பெட்டர் வந்து 180 மைனஸ் 13 பிரிச்சுனா இன்னுமே ஈஸியாக இருக்கும். பிகாஸ் இந்த 180 360 இதெல்லாம் வந்தால் ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோ சேஞ்ச் ஆகாது, இட் இஸ் நாட் சேஞ்சிங். பட் 90 270 வந்தால் சேஞ்ச் ஆகும். அதாவது சைன் காஸ் ஆகும், அதே மாதிரி டேன் வந்து காட் ஆகும். அந்த மாதிரி முடிஞ்ச அளவுக்கு இந்த 180 360 இந்த மாதிரி வச்சு பிரிச்சுட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்போ இந்த 90 ப்ளஸ் 60 அப்படின்னு இருக்கிறோம். 90ங்கிறப்போ சேஞ்ச் ஆகும். அப்போ சைன் என்ன ஆகும், காஸ் அப்படின்னு சொல்லி மாறிடும். சைன் காஸ்ன்னு மாறிடுச்சு. இந்த 180 இந்த குவாட்ரண்ட் வந்து பார்க்கணும். குவாட்ரண்ட் பார்க்குறப்போ நம்ம இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுவோம். இதில் 90 ப்ளஸ் 60ங்கிறப்போ எங்கே வரும், செகண்ட் குவாட்ரண்ட் வரும். செகண்ட் குவாட்ரண்ட்டில் வந்து சைனோட வேல்யூ வந்து பாசிட்டிவ் பற்றியா, இந்த இடத்துல ப்ளஸ் ஆஃப் அப்படின்னு சொல்லி தான் இருக்கும். இந்த சேம் மெத்தட் தான் செகண்ட் ஒன்றுக்கு. இங்கே காஸ் ஆஃப் மைனஸ் தீட்டா ப்ளஸ் காஸ் தீட்டா, இப்போ தான் நம்ம பார்த்தா காஸ் வந்து ஈவன் ஃபங்க்ஷன், அதனால இந்த மைனஸ் என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும். அப்புறம் இந்த 210 ஸ்ப்ளிட் பண்ணிக்க, எப்படி ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கு, 180 ப்ளஸ் 13 பிடிச்சி 180னா நோ சேஞ்ச். ஸோ காஸ் அப்படிங்கிறப்ப காஸ் அப்படின்னே இருக்கும். ஒன்லி திங் இந்த சைனை மட்டும் நீ பார்க்கணும், சைன் ஏற்கனவே இதில் சொன்ன மாதிரி பார்க்கணும். இப்போ 1215 இருக்கு இல்லையா, இதை 360 360 இருக்குது. அப்போ 3 360 போயிடும். அந்த ரிமைனிங் இஸ் 135. அந்த 135 90 ப்ளஸ் 45 எடுத்துக்கிறோம், ஆர் 180 மைனஸ் சம்திங் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ 90னா சேஞ்ச் ஆகும். டேன் என்ன ஆகுது, காட் ஆகுது. ஆல்ரெடி இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, 90 ப்ளஸ் தீட்டால் ஒரு மைனஸ் வரும். ஸோ அந்த மைனஸ் மைனஸும் இடத்துல ப்ளஸ் ஆகிடும். அதே மாதிரி இதுலேயே 360 டிவைட் பண்ணிவிட்டு இந்த 45 இருக்குது, யூ ஆர் ரைட்டிங் த வேல்யூ. சைனையும் அதே மாதிரி ப்ளஸ்ஸா மைனஸா அப்படிங்கிறத பார்க்கணும். அடுத்தது எக்ஸாம்பிள் 4.4. இங்கே ப்ரூவ் தட் திஸ் ஒன். இதில் ஒவ்வொன்றா தனித்தனியாக எடுத்து நம்ம என்ன பண்ணிக்கணும், ரேஷியோவை ஸ்ப்ளிட் பண்ணிக்க. அப்போ இது 360 ப்ளஸ் 240. இந்த 240 திரும்ப எப்படி எடுக்கலாம், 180 ப்ளஸ் 60. அப்போ 180ங்கிறப்போ ரேஷியோ சேஞ்ச் ஆகாது. ஸோ சைன் வந்து சைன்னே இருக்கும். 180 ப்ளஸ் 3ன்னா தேர்ட் குவாட்ரண்ட் வரும் இல்லையா. தேர்ட் குவாட்ரண்ட்டு நமக்கு டேன் மட்டும்தான் பாசிட்டிவ், மற்றதெல்லாம் என்ன ஆகும், நெகட்டிவ். ஸோ அந்த வேல்யூவை சப்ட்ரீட் பண்ணிக்கலாம். தென் 390 360 ப்ளஸ் 30. ஸோ சேம் ப்ரொசீஜர் இந்த இதுக்கு நமக்கு வரும். ஒன்லி திங் நீ ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இந்த சைனு, இந்த சைன் வந்து ஞாபகத்தில் வச்சுக்கணும். அதே மாதிரி 180 360 வந்தால் நமக்கு நோ சேஞ்ச். தென் 90 தென் 270 அப்படின்னா அந்த ரேஷியோ என்ன ஆகும், சேஞ்ச் ஆகும். இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் ஞாபகத்துக்கணும். இதில் ப்ளஸ்ஸா மைனஸா அப்படின்னு ஞாபகத்தில் வச்சுட்டு இந்த வேல்யூலாம் உனக்கு தெரியும், √3/2 இந்த ஆஃப் இதெல்லாமே கண்டிப்பாக உனக்கு தெரியும். அதோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணி சிம்பிளிஃபை. நெக்ஸ்ட் வந்து 4.5ல் இங்கே சைன் ஆஃப் மைனஸ் தீட்டா என்ன ஆகும், மைனஸ் சைன் தீட்டா. அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து மைனஸ் சைன் தீட்டா இருக்கா, ஏன் ஏன் நமக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் சைனு தென் டேன், இது சைனோட இது வந்து கொசிகன் தென் காட், இது எல்லாமே வந்து ஆட் ஃபங்க்ஷன். ஸோ மைனஸ் வந்து வரும். அடுத்து டேன், டேன் ஆஃப் 90 மைனஸ் தீட்டா யூஆர் கெட்டிங் காட் தீட்டா. தென் சீக்கண்ட் ஆஃப் 180 மைனஸ் தீட்டா, 180 வரப்போ நோ சேஞ்சுன்னு சொல்லியிருக்கிறோம். ஸோ சீக்கன் வந்து நமக்கு என்னவாக இருக்கும், சீக்கன் அப்படின்னே சொல்லியிருக்கோம். இங்கே சீக்கன் இருக்குது, இதுக்கும் அப்படி தான் அந்த ரேஷியோ வந்து ப்ளஸ்ஸா மைனஸா அப்படிங்கிறத இந்த குவாட்ரண்ட் வச்சு நீ வந்து இது செக் பண்ணிக்கலாம்.
அதே மாதிரி இங்கே 90 கொசிக்கன் கொசிக்கன் நேராக இருக்கும். 360 சேஞ்ச் ஆகாது. ஸோ காட் அப்படிங்கிறது காட் அப்படின்னே வரும். இங்கே 180 நோ சேஞ்ச். ஸோ சைன் அப்படிங்கிறது சைன்னே வரும். அப்புறம் இந்த ப்ளஸ் மைனஸ் மட்டும் கேல்குலேட் பண்ணிங்கன்னா இந்த ஆன்சர்.